ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராமர் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில் நீங்கள் ஸ்கூலில் அல்லது காலேஜ் படிச்சிட்ருக்கீங்களா இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கீங்களா இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரே வரவே வராது இனிமேல் தான் நான் கிராமரை பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க எக்ஸாமில் கலக்குங்க ஒவ்வொரு நாள் கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட் இஃப் யூ கான் டூ கிரேட் திங்ஸ் டூ ஸ்மால் திங்ஸ் இன் அ கிரேட் வே நெப்போலியன் ஹில் அதாவது உங்களால் சிறப்பான செயல்களை செய்ய முடியலை அப்படின்னாலும் சின்ன விஷயங்களை மிகச்சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு நெப்போலியன் ஹில் அதாவது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு பெரிய சச்சின் டெண்டுல்கராக ஆகிட முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக ஆகிட முடியாது நம்மளால் சிறப்பான வேலைகளை செய்ய முடியலை அப்படின்னாலும் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை நம்ம செய்கிற சி விஷயம் வந்து ரொம்ப சின்னதாக கூட இருக்கலாம் அது மற்றவங்க பார்வைக்கு வந்து ஒரு ஏளனமாக கூட இருக்கலாம் அந்த விஷயத்தையும் நம்ம வந்து மிக சிறப்பான வகையில் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நெப்போலியன் ஹில் சொல்கிறாரு அந்த மாதிரி நம்ம செய்கிற சின்ன விஷயத்தையும் மிகச் சிறப்பான வகையிலே மிகச்சிறப்பான வழியில் நம்ம செய்யும் பொழுது அது வந்து மிகப்பெரிய சாதனையாக மாறும் அப்படின்றதான் இதுக்கு பொருள் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ சின்ன விஷயம் செய்தாலும் பரவாயில்ல அதை சிறப்பாக செய்ய முயற்சி பண்ணுங்கள் இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரிப்பசிஷன் ஆஃப் டைம் எக்ஸசைஸ் அதாவது ஏற்கனவே நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பண்ண போகிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் எது நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் இதை நீங்கள் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமை யூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சில குழப்பங்கள்லாம் தெளிவு பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா இந்த ஸ்லைடு பாருங்க, fill in the blanks with suitable preposition of time. Mohan plays cricket dash sundays. In or on. Dash 2007, a great fire broke out in Chennai. சென்னை டூ ஒரு மிகப்பெரிய தீ விபத்து வந்து சென்னையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இன் ஆர் ஆன் யோசிங்க பார்க்கலாம் மோகன் பிளேஸ் கிரிக்கெட் அங்கே என்ன வரும் சண்டேஸ்ன்னு இருக்குது இன் வருமா ஆன் வருமா டேஷ் டூ தௌசண்ட் செவன் இயரை சொல்லியிருக்கிறாங்க இங்கே கிரேட் ஃபயர் ப்ரோக் அவுட் இன் சென்னை சென்னையில் ஒரு பெரிய தீ விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட வேண்டிய ப்ரிப்போசிஷன் இன்னா ஆனா சண்டே அப்படின்ற வீக் டேஸ்க்கு முன்னாடி நம்ம போட வேண்டிய ப்ரிப்போசிஷன் இன்னா ஆனா யோசிங்க இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாங்களா மோகன் பிளேஸ் கிரிக்கெட் ஆன் சண்டேஸ் ஏன் நம்ம இங்கே ஆன் போடுறோம் அப்படின்னாக்கா சண்டே மண்டே அது மாதிரி வீக் டேஸ் எல்லாம் நம்ம சொல்லும்பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்பொசிஷன் ஆன் ஆன் ஃபார் டேஸ் ஆஃப் த வீக் அதாவது வாரத்தினுடைய நாட்களுக்கு நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்பொசிஷனை யூஸ் பண்ணணும் ரெண்டாவது கொஸ்டின் நெய் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என் இன் டூ தௌசண்ட் செவன் அ கிரேட் ஃபயர் ப்ரோக் அவுட் இன் சென்னை அப்போ ஏன் நம்ம இன் போடுறோம் அப்படின்னாக்கா அதாவது வருஷங்களை நம்ம சொல்லும்பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் இன் இன் டூ தௌசண்ட் டென் இன் நைன்டீன் நைன்ட்டி நைன் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வருஷத்தை குறிப்பிடுறோமோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்த வேண்டிய ப்ரிப்போசிஷன் இன் வி யூஸ் இன் ஃபார் இயர்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க மை வெட்டிங் டே இஸ் டேஷ் த ஃபிஃப்டீன்த் ஆஃப் செப்டம்பர் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இன் ஆர் ஆன் அடுத்த கொஸ்டின் ஐஎம் கோயிங் டு அட்டன் த கிளாஸ் டேஷ் த வீக்கெண்ட் அட் ஆர் ஆன் உங்களுடைய ஆப்ஷன் வந்து அட் இல்லைன்னா ஆன் எது வரும் அதாவது முதல் கொஸ்டினில் வந்து டேட்டை சொல்லியிருக்கிறாங்க மாதத்தை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வர வேண்டிய ப்ரிப்போசிஷன் என்ன ஆனால் ரெண்டாவது கொஸ்டின் ஐஎம் கோயிங் டு அட்டென்ட் த கிளாஸ் டேஷ் த வீக்கெண்ட் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வர வேண்டிய ப்ரிப்போசிஷன் அக்டா ஆனா யோசிங்க பார்க்கலாம் இதுக்கு நம்ம இப்போ ஆன்சர் செக் பண்ணலாங்களா இந்த ஸ்லைட் பாருங்கள் மை வெட்டிங் டே இஸ் ஆன் த ஃபிஃப்டீன்த் ஆஃப் செப்டம்பர் அதாவது டேட்டோட மாதம் வருது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் ஆன் ஆன் ஃபார் டேட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐ எம் கோயிங் டு அட்டென்ட் த கிளாஸ் அட் ஆர் ஆன் த வீக்கெண்ட் அதாவது இந்த கொஸ்டினுக்கு அட்டும் ஆன்சராக வரலாம் இல்லை ஆனும் ஆன்சராக வரலாம் ஐ எம் கோயிங் டு அட்டென்ட் த கிளாஸ் அட் த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஐ எம் கோயிங் டு அட் அட்டென்ட் த கிளாஸ் ஆன் த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அட் ஃபார் வீக் எண்ட் அண்ட் ஆன் ஃபார் வீக்கெண்ட் அட் ஃபார் வீக்கெண்ட் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து ரெண்டு வகையான இங்கிலீஷை வந்து நம்ம யூஸ் பண்றோம் ஒன்று பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இன்னொன்று அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவாங்க அதுவே அமெரிக்கன் இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த வீக்கெண்ட் அப்படின்ற நவுன்க்கு முன்னாடி அவங்க வந்து ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவாங்க இது ரெண்டுமே சரியாக ஆன விடை இந்த கொஸ்டின் பாருங்க ஹீ லைக்ஸ் வாக்கிங் டேஷ் தி ஸ்ட்ரீட்ஸ் டேஷ் நைட் அட் இன் ஆன் இது மூணுத்தில் எது இதுக்கு ஆன்சர் ஆவுறோம் அடுத்த கேள்வி தே வாட்ச் மூவி டேஷ் தி ஆஃப்டர்நூன் இன்ன ஆண்ணா யோசிங்க பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஆன்சரை செக் பண்ணலாங்களா ஹீ லைக்ஸ் வாக்கிங் இன் தி ஸ்ட்ரீட் அட் நைட் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நைட்டுக்கு முன்னாடி நம்ம அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ இதுக்குரிய ஆன்சர் இன் அண்ட் அட் ஹீ லைக்ஸ் வாக்கிங் இன் த ஸ்ட்ரீட்ஸ் அட் நைட் இன் ஃபார் ஸ்ட்ரீட்ஸ் அட் ஃபார் நைட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தே வாட்சு மூவி இன் தி ஆஃப்டர்நூன் இதுக்கு ஆன்சர் அப்போ ஆஃப்டர்நூன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது in the afternoon, in express time of the day, அதாவது இன் வந்து இங்க அந்த அந்த நாளுடைய நேரத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுகிறது நம்ம வந்து the மார்னிங் the in the ஆஃப்டர்நூன் இன் தி ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி இந்த மாதிரி மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்லாம் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டுக்கு அட்டுன்னு சொல்லணும் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்க்கெலாம் இன் அப்படின்னு சொல்லணும் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் டேஷ் தி ஸ்கூல் டேஷ் டென் இயர்ஸ் இதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் அட் ஆன் ஃபார் இன் எது இந்த ரெண்டுத்துக்கும் ஆன்சராக வரும் ஸ்கூல் அப்படின்ற தி ஸ்கூல் அப்படின்ற நவுன்க்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் வரணும் டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிற நவுனுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பொசிஷன் வரணும் யோசிங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இதுக்குரிய ஆன்சரை செக் பண்ணலாமா ஐ ஹாவ் பின் ஒர்க்கிங் இன் தி ஸ்கூல் ஃபார் டென் இயர்ஸ் அப்போ முதல் டேஷ்க்கு ஆன்சர் இன் ரெண்டாவது டேஷ்க்கு ஃபார் இன்னை வந்து நம்ம லொக்கேஷன் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த லொக்கேஷன் இப்போ ஸ்கூல் அப்படின்றது ஒரு லொக்கேஷன் ஒரு இடத்தை குறிக்கிறது இல்லையா அதனால் ஸ்கூல் அப்படின்ற நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் இன் நான் இந்த ஸ்கூல்ல அதாவது நான் அந்த ஸ்கூல்ல தான் வேலை செய்துட்ருக்கேன் இல்லைங்களா எத்தனை வருஷமாக வேலை செய்துட்ருக்கேன் ஃபார் டென் இயர்ஸு ஃபார் யூஸ் டு சே ஹவ் லாங் சம்திங் லாஸ்ட் ஆர் கண்டினியூர்ஸ் எவ்வளோ நாள் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது அல்லது கண்டினியூ ஆகிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் அப்போ இதுக்கு ஆன்சர் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ஸ்கூல் ஃபார் டென் இயர்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மை ஃப்ரெண்ட் ஹஸ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி டேஷ் டூ தௌசண்ட் செவன்டீன் ஃபார் சின்ஸா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ டேஷ் எயிட் ஓ கிளாக் நான் உனக்காக எட்டு மணிலேருந்து காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சென்ஸ் வருமா ஃபார் வருமா யோசிங்க இப்போ இதுக்கு ஆன்சர் செக் பண்ணலாங்களா மை ஃப்ரெண்ட் ஹஸ் பின் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி சின்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த கம்பெனியில் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இதுல வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து அந்த இயரை வந்து சொல்றோம் அந்த இயரை என்ன பண்ணுறோம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பத்துலேருந்து அவர் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்றோம் இந்த அப்போ இந்த சின்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப்டர் விச் தி ஆக்ஷன் கண்டினியூஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லி அதுக்கப்புறமா அந்த ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போவும் அவர் எங்கே தான் வேலை செய்துட்ருக்காரு அந்த கம்பெனியில் தான் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து சின்ஸ் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் அடுத்தது ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் எயிட் ஓ கிளாக் நான் வந்து உனக்காக எட்டு மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறோம் இதுலேயும் வந்து நம்ம எத்தனை மணிலேருந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறோம் எட்டு மணிலேருந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போவும் நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து சின்ஸ் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மலர் ஹேஸ் அரைவ்டு டேஷ் நைன்டீன்த் மார்ச் டேஷ் எயிட் ஓ கிளாக் டேஷ் த மார்னிங் மலர் மார்ச் பத்தொன்பதாம் தேதி எயிட் ஓ கிளாக் காலையில் வந்து சேரரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ நைன்டீன்த் மார்ச் அப்படின்ற டேட்டுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் வரணும் எயிட் ஓ கிளாக் அப்படின்ற டைமுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் வரணும் மார்னிங் அப்படின்ற நேரத்துக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் வரணும் யோசிங்க பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பிரியா காட் மேரிட் டேஷ் செப்டம்பர் பிரியா வந்து எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்தில் கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு ஆன்சர் என்ன வரணும் ஆனா இன்னா அட்டா யோசிங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இதுக்கு ஆன்சரை செக் பண்ணலாங்களா மலர் ஹஸ் அரைவ்டு ஆன் நைன்டீன்த் மார்ச் அட் எயிட் ஓ கிளாக் இன் த மார்னிங் அதாவது நம்ம டேட்டை சொல்லும் போது ஆன் சொல்லணும் டைமை சொல்லும் போது அட் சொல்லணும் ஸ்பெசிஃபிக் டைமை சொல்லும் போது அட் சொல்லணும் ஒரு நாளின் நேரத்தை சொல்லும்பொழுது நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் அதாவது டைம் ஆஃப் த டே ஒரு நாளினுடைய நேரம் அதை சொல்லும்பொழுது இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் அப்போ முதல் டேஷ்க்கு ஆன் ரெண்டாவது டேஷ்க்கு அட் மூணாவது டேஷ்க்கு இன் மலர் ஹேஸ் அரைவ்டு ஆன் நைன்டீன்த் மார்ச் அட் எயிட் ஓ கிளாக் இன் த மார்னிங் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ப்ரியா காட் மேரிட் டேஷ் செப்டம்பர் இதில் வந்து நம்ம மாசத்தை சொல்கிறோம் இல்லைங்களா இன் ஃபார் மந்த்ஸ் இயர்ஸ் அண்ட் செஞ்சுரிஸ் அதாவது மலர் காட் மேரிட் இன் செப்டம்பர் இன்னும் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மாதங்கள் பேரை சொல்றதுக்கு வருஷங்கள் பேரை சொல்றதுக்கு செஞ்சுரிஸ் நூற்றாண்டுகள் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் சொல்லும்பொழுது நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அக்ட் ஃபார் ப்ரிசைஸ் டைம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அட்டை யூஸ் பண்ணணும் இன் ஃபார் மந்த்ஸ் இயர்ஸ் சென்சுரிஸ் அண்ட் லாங் பீரியட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அதாவது மாதங்கள் வருஷங்கள் நூற்றாண்டுகள் அடுத்தது நீண்ட நா நீண்ட காலம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி டைமை சொல்கிறதுக்கு நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்பொசிஷனை யூஸ் பண்ணுவோம் அடுத்தது ஆன் அப்படின்றது ஃபார் டேஸ் அண்ட் டேட்ஸ் நாட்களுக்கும் டேட்டுக்கும் நம்ம வந்து ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து இந்த அட் அப்படின்றத எதுப்ப எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பாருங்களேன் எக்ஸாம்பிள் ப்ரிசைஸ் டைமுக்கு வந்து நம்ம அட்டை யூஸ் பண்ணுவோன்னு சொன்னோம் அட் த்ரீ ஓ கிளாக் அட் சிக்ஸ் ஏஎம் அட் நூன் அட் டின்னர் டைம் அட் பெட் டைம் இப்படி தான் நம்ம வந்து இந்த அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் இந்த ஸ்லைட் பாருங்கள் இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பாருங்கள் இன் ஜூன் இன் வின்டர் இன் சம்மர் இன் டூ தௌசண்ட் ஒன் in in the 1980s, இந்த நைன்டீன் centuries, இந்த நெக்ஸ்ட் old age, in ஏஜ் இந்த பாஸ்ட் இந்த future. இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்பொழுது நம்ம இன் அப்படின்ற preposition யூஸ் பண்ணணும் இந்த ஸ்லைட் பாருங்கள் ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எந்த நேரத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம் ஆன் சண்டே ஆன் டியூஸ்டேஸ் ஆன் எயித் செப்டம்பர் on டுவெண்ட்டி on 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 December டிசம்பர் டூ தௌசண்ட் டென் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே on new years eve இது மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது on அப்படின்ற preposition யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்லைடு பாருங்களேன் this is the first time i have seen a cartoon since a long time இப்போ லாங் டைம் அப்படி அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டிருக்கோம் பாருங்களேன் சின்ஸ் அப்படின்ற ப்ரிப்பொசிஷனை போட்டிருக்கிறோம் அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்போ தான் வந்து இந்த கார்ட்டூன் ஃபிலிமை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ ஹாவின் சீன் அ மூவி ஃபார் அ லாங் டைம் நான் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக வந்து நான் படமே பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஐ ஹாவின் சீன் அ மூவி இன் அ லாங் டைம் இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் ஐ ஹாவின் சீன் அ மூவி ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு சொல்வது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஐ ஹாவின் சீன் அ மூவி இன்ன லாங் டைம் அப்படின்னு சொல்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ் இதில் நம்ம சொல்கிறது வந்து இந்த சின்ஸ் ஃபார் அப்படின்றதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா லாங் டைம் ரொம்ப நாளாகவே நான் என்ன பண்ணல படமே பார்க்கவே இல்லை இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து கார்ட்டூனை பார்க்குறேன் அதுக்கு வந்து பாருங்கள் சின்ஸ் லாங் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஐ ஹாவின் சீன் அ மூவி ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு சொல்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஐ ஹவின் சீன் அ மூவி இன் அ லாங் டைம் அப்படின்னு சொல்கிறது அதாவது இன் அப்படின்ற யூஸ் பண்ணுறது அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இந்த ஸ்லைட் பாருங்க ஐ ஹாவ் பின் ஸ்டடியிங் ஃபார் த்ரீ டேஸ் நான் வந்து நான் மூணு நாளாக படிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ ஹாவ் பின் ஸ்டடியிங் சின்ஸ் மண்டே அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்பத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கேன் மண்டேலேருந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா நான் மூணு நாளாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஃபார் யூஸ் பண்ணுறாங்க சின்ஸ் அப்படின்றது நான் எப்போ படிக்க ஆரம்பித்தேன் மண்டேலேருந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா சின்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் ஃபார் எப்படி யூஸ் பண்ணணும்னு சின்ஸ் யூஸ் டு டினோட் த பாயிண்ட் ஆஃப் டைம் சின்ஸ் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த குறிப்பிட்ட நேரம் நம்ம எப்போ அந்த செயலை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும் ஃபார் யூஸ் டு டினோட் த பீரியட் ஆஃப் டைம் ஃபார் எப்போ யூஸ் பண்ணோம்னாக்கா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது வந்து இது வரைக்கும் நடந்திருக்கும் நான் மூணு நாளாக வேலை செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மண்டேல தொடங்கி மூணாவது நாள் இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன இருக்கேன் வேலை செய்துட்ருக்கேன் இப்போவும் நான் வேலை தான் செய்துட்டு சொல்கிறது தான் வந்து ஃபார் போத் ஆர் யூஸ்ட் வித் பெர்ஃபெக்ட் என்ஸ் ஃபார்ம்ஸ் அதாவது இந்த சின்ஸ் ஃபார் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் கூட தான் யூஸ் ஆகும் மற்ற டென்ஸில் வந்து இது யூஸ் ஆகாது என்ன வியூவர்ஸ் ப்ரப்போசிஷன் இன் ஆன் அட் ஃபார் சென்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற குழப்பம் நீங்கிடுச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ வியூவர்ஸ்